ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் பிராசிலுக்கு 20 லட்சம் எண்ணிக்கையிலான கொரோனா தடுப்பு மருந்துகளை அனுப்பி வச்சிருந்தாங்க. இதையடுத்து பிராசிலினுடைய அதிபர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ராமாயணத்தோட ஒப்பிட்டு இந்தியாவுக்கும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, தாய்வானுடைய தென்மேற்கு பகுதியில சைனாவுடைய 8 குண்டுவீச்சு விமானங்களும் 4 J-16 ரக விமானங்களும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இதையடுத்து தாய்வான் வந்து எச்சரிக்கை விடுத்து விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை அந்த விமானங்களை குறிவைத்து நிப்பாட்டிருக்காங்க. சோ இத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சீனா மற்றும் இந்தியா இடையில இதுவரைக்கும் 8 கட்டங்களா பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இதையடுத்து 2.5 மாதங்களுக்கு பிறகு 9வது கட்ட பேச்சுவார்த்தை சீனா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மால்டோ பகுதியில வந்து நடக்க இருக்குது. சோ இத பத்தி நம்ம பார்ப்போம். கடைசியா இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையினர் பொறுத்த வரைக்கும் கடந்த 10 நாட்கள்ல 2 சுரங்கங்களை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் உள்ள வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய சுரங்கங்கள், இதை வந்து அழிச்சிருக்காங்க. சோ இத பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவுல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக அளவுல கொரோனா தொற்றால அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியல்ல 2வது இடத்துல பிராசில் பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. தென் அமெரிக்க நாடான பிராசில்ல ஒட்டுமொத்தமா 87 லட்சம் பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 லட்சம் பேர் வந்து இறந்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துல பிராசில் இருக்காங்க. இந்த நிலையில தான் பிராசிலுடைய அதிபர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவுடைய சீரம் பவுண்டேஷன்ஸ் அந்த புனே லெபரேட்டரியில தயாரிக்கக்கூடிய கோவாஷீல்டு மருந்த வந்து பிராசிலுக்கு வந்து இந்தியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ இதையடுத்து 20 லட்சம் எண்ணிக்கையிலான டோசஸ் வந்து இந்தியா வந்து பிராசிலுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருந்தாங்க. அந்த 20 லட்சம் மருந்துகளையும் பிராசில் பெற்றுக்கொண்டாங்க. இதையடுத்து பிராசிலுடைய அதிபர் ஜெயர் எம் பால்சோனாரோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து ஹனுமன் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு படத்தை போட்டு, இந்தியா வந்து ராமாயணத்துல எப்படி வந்து லட்சுமணன் மூர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ஹனுமன் வந்து அந்த சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போய் லட்சுமணனுக்கு உயிர் கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்தியாவும் பிரதமர் மோடியும் இந்த கொரோனா மருந்துகளை வந்து பிராசிலுக்கு கொடுத்து எங்களுக்கு உதவி இருக்காங்க. பிராசில் என்னைக்கும் இந்தியாவுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்தியாவை வந்து நட்பு நாடா பெற்றதையே நாங்கள் வந்து பெருமையா கருதுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்ரோஸ் அதானம் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நோய் தொற்றிலிருந்து தடுப்பதற்காக உலக நாடுகளுக்கு இந்தியாவும் பிரதமர் மோடி அவர்களும் உதவிக்கரம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். WHO பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிராசில் மட்டும் இல்லாம இந்தியா பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, மெரோக்கோ இந்த நாடுகளுக்கும் இதே மாதிரியே கொரோனா மருந்துகளை வந்து வர்த்தக ரீதியில வந்து ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க. பல்வேறு நாடுகளும் இந்த மருந்து விஷயமா இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சைனா இந்த 3 நாடுகளுமே ஆரம்பத்திலிருந்தே இந்த மருந்து கண்டுபிடிப்பு, மருந்து உற்பத்தி இதுல வந்து ரொம்ப தீவிரம் காட்டினாங்க. ஏன்னா உலக நாடுகளுக்கு வந்து இந்த மருந்து வந்து நம்ம தான் விற்கணும், எல்லா நாடுகளும் நம்மளை சார்ந்துதான் இருக்கணும் இந்த கொரோனா தடுப்பு மருந்து விஷயத்துல அப்படிங்கறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. ஆனாலும் கடைசியில வந்து இந்தியாவுடைய கரம் தான் இதுல ஓங்கி இருக்குது. பல்வேறு நாடுகளுக்கும் வந்து இந்தியா தான் இப்ப வந்து சப்ளை பண்றாங்க. வல்லரசு நாடுகளாலையும் சரி, அதே மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா, சைனா உள்ளிட்ட எந்த நாடுகளாலையும் இந்தியாவுக்கு ஈக்குவலா மற்ற நாடுகளுக்கு வந்து மருந்து கொடுத்து உதவ முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சர்வதேச அளவுல இதன் காரணமா இந்தியாவுடைய மதிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய அதிபராக ஜோ பைடன் அவர்கள் பதவியேற்று 2-3 தினங்கள்லயே தாய்வான்குள்ள சைனாவுடைய 8 அணு ஆயுத திறன் கொண்ட 6K பாம்பர் பிளேன்ஸும் 4J-16 ரக போர் விமானங்களும் அந்த நாட்டினுடைய தென்மேற்கு எல்லைக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க.
தாய்வானுடைய விமானப்படையும் கண்காணிப்பு விமானங்களும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதையடுத்து தாய்வான் வந்து எச்சரிக்கை விடுத்து அவங்களுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை இந்த சீன விமானங்களை குறி வச்சு நிப்பாட்டியிருக்காங்க. இதையடுத்து சிறிது நேரத்துல சைனாவுடைய அந்த விமானங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு பக்கம் திரும்பி அங்கிருந்து வெளியேறினதா சொல்லப்படுது. சைனாவுடைய இந்த நகர்வுக்கு முக்கியமான காரணம் இவ்வளவு நாட்களா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் பைடன் பதவியேற்றதுக்கு அப்புறம் தாய்வான்குள்ள நம்ம அத்துமீறினா அமெரிக்கா வந்து இதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, பைடன் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்களா இல்ல நேரடியா நடவடிக்கையில இறங்குறாங்களா, சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சைனா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செயல ஈடுபட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த தாய்வான் ஸ்டேட்ஸுக்கும் கொஞ்ச தூரத்திலேயே அமெரிக்காவுடைய சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலான டியோடர் ரோஸ்வெல்ட் பொறுத்த வரைக்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சோ வரும் நாட்கள்ல ஜோ பைடன் அவர்கள் இந்த ஒரு தாய்வான் சீனா விஷயத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரிய வரும். அதே மாதிரி தாய்வானுடைய தூதரகங்கள் அங்க கிடையாது அமெரிக்கால, பட் தாய்வானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அமெரிக்கால இருக்காங்க. அவங்க வந்து வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய உறுப்பினர்கள் கூட இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும், தாய்வான் பொறுத்த வரைக்கும் ஜோ பைடன் தலைமையிலான அரசும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க, நிச்சயமா வந்து சீனாவால எந்த ஒரு அதிரடி நடவடிக்கைகளையும் தாய்வான்குள்ள எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாய்வானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கருதுறதா சொல்லப்படுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா இந்தியா மற்றும் சைனா இடையிலான ஒன்பதாவது கட்ட பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் சைனா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மால்டோ பகுதியில வந்து நடக்கிறது. இதுல வந்து இந்தியா தரப்புல இருந்து இந்தியாவுடைய கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிஜிகே மேனன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. சைனா சார்பில இருந்து தெற்கு ஜிங்ஜாங் மாகாணத்தினுடைய கமாண்டர் ஜெனரல் லியூ லின் அவர்களும் பங்கேற்கிறாங்க. இதுல வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி சைனா மற்றும் இந்தியா இடையில அந்த ராணுவ வீரர்கள் எந்தெந்த இடத்துல நின்னாங்களோ அதே இடத்துல நிக்கணும், சைனா பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க வந்து படை குறைப்புல ஈடுபடல, இன்னமும் கூட இரு நாட்டு வீரர்களுமே ஒரு கண்ணால பார்த்தா தெரியற தூரத்துலதான் எல்லையில இருக்காங்க. ஒரு டிஎஸ்கிலேஷன் ஒரு பின் நகர்வுதல்ங்கிறது வந்து இரண்டு தரப்புல இருந்துமே இன்னும் மேற்கொள்ளல. இந்தியா பொறுத்த வரைக்கும் சைனா வந்து பின்வாங்காத பட்சத்துல இந்திய வீரர்கள் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல வந்து உறுதியா இருக்காங்க. இந்தியாவுடைய பலத்தை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம், எங்களுடைய இறையாண்மை சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த நாடுகளோடய நாங்க வந்து சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதுதான் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவுடைய முப்படை தளபதிகளுடைய நிலைப்பாடா இருக்கு. சோ இந்த கருத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில இந்தியாவுடைய நிலைப்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ஒன்பதாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இந்தியா மற்றும் சைனா தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறது இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். கடைசியா பார்த்தோம்னா கடந்த 10 நாட்கள்ல அந்த இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை பகுதியில இரண்டு சுரங்கங்களை இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டி பகுதியில வந்து இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த உளவு தகவல் அடிப்படையில பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதே மாதிரி ராஷ்டிரிய ரைபிள்ஸ் ரெஜிமெண்ட் ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு காவல் பிரிவு அதிகாரிகள் இவங்க எல்லாரும் ஒரு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. இந்த தேடுதல் வேட்டையினுடைய முடிவுல மண்டி பகுதியில ஒரு சுரங்கத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த சுரங்கத்துல ஏராளமான AK-47 ரக துப்பாக்கிகளும் சீன தயாரிப்பு துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளையும் கைப்பற்றிருக்காங்க. 8 மாதங்களா இந்த சுரங்கம் வந்து பயன்பாட்டில் இருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கம் வந்து இந்தியாவுடைய எல்லையில ஆரம்பிச்சு பாகிஸ்தான்குள்ள போறத வந்து இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தனலை வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பொறுத்த வரைக்கும் அழிச்சிட்டாங்க, அதாவது மூடிட்டாங்க. இதையடுத்து இரண்டாவது தனல் பொறுத்த வரைக்கும் கட்டுவா மாவட்டத்துல வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு படையினர் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஹீரா நகர் பகுதியில வந்து இந்த டனல் அமைந்திருக்கிறதாகவும் இது வந்து 500 மீட்டர் நீளம் கொண்டது, 30 அடி ஆழத்துல 3 அடி அகலத்திலையும் இது இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த டனல் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளா பயங்கரவாதிகள் பயன்படுத்திட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. சோ இதையடுத்து இந்திய ராணுவம் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளில் வந்து கண்காணிப்பை பல மடங்கு தீவிரப்படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.